ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு வந்து டே 4 அக்டோபர் 16. இன்னைக்கு ஈவினிங் தான் மணாலி போகிறதுக்கு முன்னான பஸ் எங்களுக்கு இருக்குது 5 மணிக்கு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டைம் எப்படியும் ஒரு 8 மணி இருக்கும். காலைல 5:30 6 மணிக்கெலாம் டீ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பயங்கரமாக வந்துருக்குது. நிமிஷம் மணிகண்டன் சாப்பாடு பார்த்து நல்லா ஈந்து கீழே. என்ன சாப்பாடு? எல்லா புகழும் எங்கள் சித்தப்பாக்கே. எல்லாம் வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டை கிளம்புறோம். ராஷ்டிரபதி பவன் போகிறோம். எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நாங்கள் தங்கின பில்டிங். 11வது ஃப்ளோரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். காரும் ரெடியாக இருக்கு, கிளம்பி போகலாம். சித்தப்பா கூட மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டுருக்கோம். ராஷ்டிரபதி பவன் தானே? ராஷ்டிரபதி பவன் போயிட்டு இந்தியா கேட் போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா வேறு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்திரா காந்தி மெமோரியல் டைம் இருந்துச்சு அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் போக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே தானே? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு மெட்ரோ, அதுக்கு கீழே இன்னொரு மெட்ரோ, அதுக்கு மேலே ரோடு, 3 மாடி இறங்கி கீழே போயிட்டுருக்கோம். மடி ஏரியாவில் தான் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்களாம். இந்த ரோடுக்கு பேர் என்னது? அக்பர் ரோடா? அக்பர் ரோடுன்னு ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே தான் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களாம். இப்போ வந்து காரில் ஏறி வந்தோம். வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி மெட்ரோ ஏறி மாறி இங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்கே இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். இங்கே உள்ளே போயிட்டு உள்ளே கேமரா எடுக்க விடுறாங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் காட்டுறேன். எல்லாம் எடுக்க விடுவாங்களா? எங்கள் சித்தப்பா சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளே போகிறோம், பார்க்கலாம். கரெக்டாக உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போது செக்யூரிட்டி செக் எடுக்கிறாங்க. மொபைலு பர்சனெலாம் கையில் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இதுதான் இந்திரா காந்தி மெமோரியல். உள்ளே வந்தாச்சு. இது என்ன இடம்? இது வந்து இந்திரா காந்தியோட வீடு. இந்திரா காந்தியோட வீடு 1984 இங்கே இருக்கும்போது இந்திரா காந்தி வந்து இந்த இடத்த வெளிப்பக்கத்தில் சுட்டு கொண்டாங்க. அதனால் இது மெமோரியல் ஆக்கிட்டாங்க. அவள் வாழ்ந்த வீடு ப்ளஸ் ராஜீவ் காந்தி அவரோட மகன் இங்கே இருந்த இடம். அதுவும் இதுக்கு பின்னால் இருக்குது. அது ரெண்டு பார்க்கலாம். ஓகே ரைட். உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன்னு பாருங்கள். சுட்டு கொள்ளும்போது அவள் யூஸ் பண்ண சாரி, அவள் யூஸ் பண்ண செருப்பு, அவள் யூஸ் பண்ண பேக் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அவங்க இறந்த அன்னைக்கு உடுத்தினதுன்னா? ஆ, உடுத்தின சாரி. அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ. இறக்குறதுக்கு முன்னாடி கொடுத்தது பாதி. இது அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ உண்டு தெரியுமா?
இந்திரா காந்தி அவங்க யூஸ் பண்ண பென்னு, வாட்சு, கண்ணாடி, ஸ்டேப்லரி, பென்சிலு, அப்பவே நடராஜ் பென்சில் இருக்கா? என்ன மாப்பிள, நீ ஆனால் பெரிய ஆளாக இருப்பா போல. இப்போ இதுதான் அந்த மெமோரியல் பார்க்குடைய இடம். அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டது 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10ஆம் தேதி காலைல 9 மணிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்ட நோட்ஸ். அவங்க ஸ்கூல் டேஸில் பயன்படுத்தினது. அவங்க வெட்டிங்குக்கு கொடுத்ததில் மேரேஜ் ஃபங்க்ஷனில் இதை பாரு, பத்திரிக்கை கல்யாணத்தப்போ வியர் பண்ண சாரி, அவங்களுக்கு கொடுத்த சீர்வரி சார். காந்தி இறந்தப்போ காந்தியை எரிச்சது. ஜவஹர்லால் நேருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்த கூட்டம். நிறைய இருக்குது. அண்டார்டிகாலேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. எங்களுக்கு ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் போல. இந்த காலத்து 100 ரூபா காயின். 85 1985 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா காயின் சைஸை பொறுத்து இருக்குது தெரியுதா? 20 ரூபா கொடுத்து 100 ரூபா காயின். இது அவங்களுடைய லைப்ரரி ஏரியா. இது வந்து ரெண்டு பேர் கூட புக் இருக்கு. யாருக்குமே இருக்கு? நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு ராஜீவ்காந்தியோட புக் இருக்கு. இவ்வளோ புக்குகள் படிச்சிருக்காங்க. படித்த மேதைகள் இருந்த லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரி இருக்கு. அந்த டைம்ல சோனி டிவி யூஸ் பண்ணியிருக்காங்க. பைலட்டு பைலட்டுடைய லைசன்ஸு. இது அவங்க யூஸ் பண்ண கம்ப்யூட்டர், லேப்டாப் மாதிரி. தமிழ் கேசட் இருக்குது.
பெருமா பூஜையா இருக்கு. பட்டு நூல் செஞ்சது இது. இதுக்கு பேர் கலிச்சாம்பாங்க. என்னது கலிச்சாம்பாங்க? ஆனால் ஸ்டோன்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காங்க டைனிங் ரூம் பத்தி. இது வந்து இந்திரா காந்தி மெமோரியலுக்கு உள்ளே வரும்போது மணி தானே? 10:30 இருக்காது, மணி இப்போ 12, 1.5 மணி நேரமாக இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். சுத்தினதே தெரில, நான் வெளில இருந்து பார்க்கும் என்னடா இத்தனை இருக்குது, இந்த வீட்டில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இது வந்து செம்ம பெருசு, உள்ளே என்ட்ரன்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, பட் இது வந்து செம்ம பெருசு. இது வந்து வெளியில் அந்த கார்டன் மாதிரி ஓசிலே டெல்லியை சுற்றி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நீ ஊரு கிளம்பு, என்ன சகல பண்ணுங்க. இங்க இருந்து 5 மீட்டர் தூரம் அந்த கிளாஸ் இருக்கிற இடத்துல அவங்கள சுட்டு கொண்ட இடம் இது அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் இருக்கிற இடத்துல தான் அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. இங்கே வந்து வாங்கிக்கலாம், நமக்கு என்ன வேணுமோ அதை இங்கே வாங்கிக்கலாம். இந்திரா காந்தி புக்கு, டைரி வந்து ஞாபகதார்த்தத்துக்காக ஒரு புக்கு வாங்கியிருக்கு. இங்கே இருக்குது இந்த புக்கு, 199 சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் வாங்கியிருக்கிறேன். இந்த பேட்ச் வந்து 25 ருபீஸு. இங்கே வந்தது ஞாபகத்துக்காண்டி வாங்கியிருக்கோம். ரைட், போலாமா? கிளம்பியாச்சு. ரைட், எக்ஸிட்ஸ். இப்போ அடுத்த ராஷ்டிரபதி பவனும் இந்தியா கேட்டும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவங்க உள்ளேருந்தே ஆட்டோ பிடிக்கிறதுக்காண்டி எங்கள் சித்தப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து ஆட்டோ பேசிகிட்டு இருக்காங்க. பேசி போக போகிறோம், அங்கே போயிட்டு காட்டுறேன்.